ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது நியூஸ் சொல்றது வித் கிரிக்கானந்தா. எபிசோட் 7. நேற்றைய தினம் டேவிட் வார்னர் அவர்கள் ஸ்பெஷல் குவிஸ் ஷோ, முந்தைய தினம் ஸ்டீபன் ஸ்மித் அவர்களுக்கு பிறந்த நாள் தினத்துல ஃபேஃபோர்ல அவர் சிறந்தவரா மற்றவர்களுக்கு அப்பாற்பட்டவரா அப்படிங்கிற ஒரு வீடியோ. ஸோ ரெண்டு மூணு நாட்களாக கொஞ்சம் பரபரப்பான வீடியோக்களை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொஞ்சம் நல்ல செய்தியை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்களும் நம்மளோட கிரிக்கெட் ரசிகளும் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற நல்ல விஷயத்தோட. ஸோ வழக்கமாக வந்து நீங்கள் வெளியே நிறைய விஷயங்கள் கேட்கலாம், அதில் எது சரி எது தவறுன்னு பகுத்து ஆராய்ந்து கொண்டு வந்து கொடுக்குற இந்த நியூஸ் சொல்றது கிரிக்கானந்த எபிசோடோட இன்னொரு எபிசோட். ஸோ இந்த எபிசோட்லையும் ஸோ ரெண்டு மூணு செய்திகள் பார்க்க போறீங்க, தெளிவான செய்திகள் பார்க்க போறீங்க. அண்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுதுங்க, நான் உங்ககிட்ட எப்பவுமே கேட்கிற விஷயம் தான், முடிஞ்சளவுக்கு சுத்தமாக இருங்க, கைகளையும் கால்களையும் நன்றாக கழுவுங்க, அண்ட் பாசிட்டிவாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தோட. ஸோ நியூஸ் சொல்றது கிரிக்கானந்த எபிசோட் 7 போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் பேச போறோம். ஒன்று ஸ்ரீலங்கா டீமோட அந்த ரெசிடென்ஷியல் கேம்ப் பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் இங்கிலாந்துக்கு போறாங்கல்ல, எப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் முதல்ல ஸ்ரீலங்கா டீமுங்க பக்காவா பிளான் பண்ணாங்க, அதாவது ஜூலை மாதம் நாங்கள் வந்து இந்தியா கிட்டே ஆடலான்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பாக உடனே ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, ஜூன் மாதம் படிப்படியாக அந்த அகாடமிஸ் அதுக்கப்புறம் ஜிம்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம்னு ஒரு நியூஸ் வந்தது. அதற்கப்புறமா நாங்கள் ப்ராக்டிஸ் ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டோம்னு ஏர்லியாக வந்து சொல்லியிருந்தாங்க, இயர்லி ஜூனில் சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ பாருங்கள் தேதி என்ன ஆகுது, ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 13 பிளேயர்ஸுகள் கொண்ட 12 தினங்கள் கொண்ட ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கேம்ப் இங்கே கொழும்பு கிரிக்கெட் கிளப்பில் இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹெட் கோச் மிக்கி ஆர்த்தர் தலைமையில் விமுத் கருணரத்னே இருக்கிறாரு, ரஜிதா, குசல் பேரரா, தனுஷ்கா குணத்திலக்கா, லக்மல், நுவன் பிரதீப், இது உடானா, அதுக்கப்புறம் லஹிரு குமாரா, அசுரங்கா, எம்புல் தினியே. ஸோ இந்த மாதிரியான ஒரு 13 பேர்களோட நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மலிங்கா அவர்கள் இல்லை, மலிங்கா அவரோட ஃபோட்டோ பார்க்க முடியல. ஸோ அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பஸ், ஸோ மாஸ்க் பண்ணி மாஸ்க் போட்டு வந்து ப்ராப்பராக வந்து இறங்குறாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே அந்த சானிடைசர் எல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்தி ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட அந்த ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு இருக்கையில் உட்கார வைக்கப்பட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கும் ஒரு மீட்டிங் நடந்து, மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ரெசிடென்ஷியல் கேம்ப் வந்து நடந்து. ஸோ பிளான் பண்ண மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு 12 கொண்ட அந்த ரெசிடென்ஷியல் கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறமாக எந்த அணி கூட மோதுவாங்க அப்படிங்கிறது விரைவில் வரும்னு நான் எதிர்பார்க்க. ஸ்ரீலங்கா டீம் கிட்ட இந்த மாதிரியான ஒரு பஞ்சுவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பஞ்சுவாலிட்டி கடைசி வரைக்கும் தொடர்ந்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு எக்கச்சக்கமான தகவல் அடுத்தடுத்து வரும்னு நான் நம்புறேன். ஸோ பார்க்கலாம், இந்தியா கூட முதல்னு சொல்லியிருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கூட வந்து முதல்னு சொல்லியிருந்தாங்க, எது முதல்ல நடக்கப்போது எது ப்ராப்பர் நடக்கப்போது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் டீம் கூட வந்து அவங்க ப்ரொபோசல் அனுப்பியிருந்தாங்க, இங்கிலாந்து டீம் கூட வந்து ப்ரொபோசல் அனுப்பியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் நான் முதல்ல அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்கு வாழ்த்துக்கிறேன். அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அவங்க ஜூலை 7 மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது அங்கே வந்து வேர்ல்ட் ட்ரஃபர்லையும் சவுத் ஆம்பன்லையும் வந்து ஆட போகிறாங்க, ரெண்டு வெண்ணி மட்டும் ஒதுக்கியிருக்காங்க, இல்லை வந்து வேர்ல்ட் ட்ரஃபரில் அவங்க தங்க போகிறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் நம்ம வந்து அப்போ அரசு பிரச்சனை பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி ஜூலை 7 நடக்கல அப்படின்னாலும் ஜூலை 8 ஸோ மேட்ச் நடக்க போது சொன்ன மாதிரி சவுத் ஆம்பன் வேர்ல்ட் ட்ரஃபர் ரெண்டு ஸ்டேடியமே வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ஜூலை 8-12 முதல் டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆம்பன்ல, அடுத்து 2 டெஸ்ட் மேட்ச் 16 20 வரைக்கும் வேர்ல்ட் ட்ரஃபர்ல, அண்ட் 3 டெஸ்ட் மேட்ச் கடைசி டெஸ்ட் மேட்ச் வந்து 24 28 வரைக்கும் ஜூலை மாதம் வேர்ல்ட் ட்ரஃபர்ல, ஸோ ரெண்டு ஸ்டேடியம்ல நடக்க போது. ஸோ பிளான் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக அங்கே நடக்கலாம் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கப்படுறேன். அண்ட் அதே போல் யூகேயோட ஒரு அப்ரூவல், கவர்மெண்டோட அப்ரூவல் படி தான் வந்து இந்த வென்யூவில் வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 18 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஏன்னா இங்கே வந்து க்ரௌட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு தடவை லீட்ஸில் போயிட்டு 2 ஷைகோப் ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் அடித்து நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டான அந்த விசிடன் ட்ரோஃபியில் கூட வெஸ்ட் இண்டீஸ்கிட்ட அடி வாங்குறேன். ஸோ இதுக்கெல்லாம் படிக்கப்படி தீர்ப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவங்களோட 13 பேர்கள் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரிசர்வ் பிளேயர்ஸோட டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஷாக் கண்டிப்பாக இருந்துருக்காங்க நிறைய பேருக்கு, கீமோ போல் இல்லை, ஹெட்மேர் இல்லை, டேரன் பிராவோ இல்லை. பட் டேரன் பிராவோ அவர்கள் இல்லாதது எனக்கு கொஞ்சம் மட்டும்தான் ஒரு ஷாக்காக இருந்தது, மற்றபடி எனக்கு ஹெட்மேர் இல்லாத ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா வளரும் வந்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர் வந்து வாய்ப்பு தருவாங்க பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்கும்போது உடனே ரிஷப் பண்ணுமா மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் அவருக்கு கிடைக்கவே இல்லை, டக்குனு உடனே கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெட்மேருக்கு எதனால கொடுக்கல அப்படிங்கிற தகவல் இங்கே வரல. அதுக்கப்புறம் வந்து இங்கே கீமோ போல் அவர்கள் பற்றி அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், ஜேசன் ஹோல்டர் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிறாரு, இன்னும் கீமோ போல் அவர்கள் கொஞ்சம் பேஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க அவங்களோட பவுலிங் வந்து ஆல்ரெடி இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது கீமோ போல் ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கு பதிலாக உள்ள வந்து சேமர் ஹோல்டர் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, அவரும் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பட் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு கூட வச்சுக்காங்க.
பட் இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும், ஷன் கேப்ரியல் அவர்கள் இன்னமும் இன்ஜூரியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. சோ போன வருஷம் இன்ஜூரியில இருந்தாரு, இன்னமும் அவர் வந்து ஃபிட் ஆகல. சோ பட் ஆனா அவர் வந்து ரிசர்வ் பிளேயர் லிஸ்ட்ல இருந்துகிட்டு இருக்கிறாரு. சோ அவரையும் வந்து ஒரு ரிசர்வ் பிளேயரா இங்கிலாந்துக்கு கூப்பிட்டு போறாங்க. பட் இதுல வந்து பேக்வுட், அதுக்கப்புறம் போனர், சோ நியூ பிளேயர் லெக் ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்து இருக்காங்க. ரைட் பிராட் வைட், ப்ரூக்ஸ், சாம்பல், ரோஸ்டன் சேஸ், ரோஹிம் கார்னவால், ஷேன் டவுரிச், அதுக்கப்புறம் வந்து இங்க சேமர் ஹோல்டர், ஹோல்டர் ஜேசன் ஹோல்டர், ஷைஹோப், அசர் ஜோசப், இந்த பக்கம் ரெய்மர் ரைஃபர், இந்த பக்கம் ரோச். ஸோ 13 பேர் லிஸ்ட்ல. இதுல வந்து பேக்வுட் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்தியன் டீம் கூட அவங்க ஆடும் பொழுது அப்போ டேரன் பிராவோக்கு அடிபட்டது. அப்போ இவரை வந்து கன்கஷன் பிளேயரா வந்தாரு, நல்லாவும் ஆனாரு. அதுக்கப்புறம் இங்க போனர் அவங்க மென்னே சொன்ன மாதிரி லெக் ஸ்பின்னர், ஒரு டீசென்டான ஒரு ஒரு பவுலிங் வந்து அங்க நடந்த சாம்பியன்ஷிப் டெஸ்ட் போட்டியில வந்து அவர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பண்ணியிருந்தாரு. பட் அவர் எடுத்திருக்கிறாங்க ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை அப்படிங்கிறா, ஏன்னா இங்க கார்ன்வாலுக்கும் இவருக்கும் பெரிய காம்பினேஷன் இருக்கலாம். ஒருவேளை வந்து இங்கிலாந்து தெரிஞ்சு லெக் ஸ்பின்னர் திணறினாங்கன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இவங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பட் ஆனால் கார்ன்வால் அவர்கள் வந்து தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனால கர்னல் போனர் போகும்போது கர்னல் எடுப்பாங்க நான் நம்புறேன். அடுத்தது சேமர் ஹோல்டர். ஸோ அவங்க சிம்பிளா சொன்ன ஒரு விஷயம் தான், சேமர் ஹோல்டர் நான் உள்ள கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. அண்ட் அதே நேரத்தில் அவரோட விக்கெட்டுகளோட நம்பர்ல சொல்றேன், 8 மேட்ச்ல 36 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் 34.5, எக்கனாமி ரேட் 3.28 வச்சிருக்கிறாரு. ஸோ நாங்கள் இளம் பேர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிற விதமாக தான் அதை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த சேமரோட ஹோல்டர் வந்து கலக்கிறாருன்னு பார்க்கலாம். பட் அவர் வந்து கரீபியன் பிரீமியர் லீக்ல பார்த்தவங்களுக்கோ இல்லைன்னா வந்து ரொம்ப வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறவங்களுக்கு இவர் வந்து பரிச்சயமானவர். இவர் பேரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ரெய்மர் ரேஃபரும் அப்படிதான், அவரோட பேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளாக இவர் வந்து வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஏ டீம்ல எல்லாத்தையும் அவரும் ஆடுவார், அதே போல சேமர் ஹோல்டரும் ரெண்டு பேருமே வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவருக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஸ்குவாட்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ சேமர் ஹோல்டர், ரேமண்ட் ரேஃபர், ஒருவேளை இவருக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தேவை இல்லை, ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் தேவை அப்படின்னா, ஸோ மேபி ரேமண்ட் ரேஃபர்கிட்ட இவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆனால் இவர்கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் நம்பரும் இருக்கு, ஓரளவு பவுலிங் நம்பர் இருக்கு, கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸும் இவரோட நம்பர்களை வந்து காட்டுது. ஸோ இதுதான் வந்து ஸ்குவாட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் இங்கிலாண்டில் போய் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இந்தியா டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக நான் சொல்லியிருந்தேன். பட் பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்செலாம் இருக்காது. இப்போ ஷைகோ புள்ள வந்திருக்கா அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் அடுத்தது நம்பர் 4 நம்பர் 5 வந்து ப்ரூக்ஸும் இந்த பக்கம் வந்து பிளாக்வுட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இறங்கிப்பாங்க. அடுத்து வந்து டவுரிச் உள்ள வந்திருக்காரு, ஏன்னா இந்தியா டீம் கூட ஆடும்போது டவுரிச் அவர்கள் வந்து அடிபட்டிருந்தார். இப்போ டவுரிச் அவர்கள் உள்ள வந்திருக்காரு. பட் அங்கே ஆடும்போது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ டவுரிச்சோ இந்த பக்கம் ஹோல்ட்ரோ அதுக்கப்புறம் வந்து கிரேட் பிராட்வைட் ரொம்ப நாளாக சரியா ஆடல ஓப்பனிங்ல இருந்துட்டு இருந்தவர். ஸோ இப்போ இவர் ஆடினா, ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டான ஒரு டீமா இருக்காங்க. மிக்ஸ்டான இருக்கிற ஒரு டீம் வந்து இங்க சூப்பரா ஆனாங்கன்னா இங்கிலாந்துக்கு கண்டிப்பா டஃப் கொடுக்கலாங்க. இங்கிலாந்து டீம் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் அவங்களும் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு டீமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் டீம் வருது. பட் ஆனால் ஷனன் கேப்ரியல் அவர்கள் வந்து இல்லாதது கொஞ்சம் எனக்கு ஒரு வருத்தம். ரிசர்வ் பிளேயராக இருந்துகிட்டு இருக்காரு இன்ஜுரினால. அதுக்கப்புறம் அல்சரி ஜோசப் மறுபடியும் உள்ள வந்திருக்கிறாரு, அவர் இன்ஜுரினால போனவர். அதுக்கப்புறம் டீம் திரும்ப டீம்ல டெஸ்ட்டுக்குள்ள அவர் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷம். பட் அல்சரி ஜோசப் அந்த பக்கம் ஸ்கீம் ரோச் பவுலிங் வந்து வழி நடத்துவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து டீம் இருக்குது தான் ஸ்குவாட். ஸோ இந்த ஸ்குவாட வாங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்னை பொறுத்த வரைக்கும் 3-0 இவங்க தோத்துட்டு வராங்க, ஒன்று ஃபைட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று லெவல் பண்ணிட்டு வராங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். அந்த பக்கம் இங்கிலாந்தில் 55 பேர்கள் கொண்ட ஒரு ட்ரைனிங் கேம்ப் ஒரு பக்கம் பெருசாக வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த பக்கம் வந்து ஹெல்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஒரு பக்கம் அந்த பக்கத்தில் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. பட் நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சவுத்ஹாம்ப்டன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சவுத்ஹாம்ப்டனுக்கு எப்போ கிளம்புறாங்க அப்படின்னா வந்து ஜூன் 9 போல வந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா அங்கே கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிட்டு ஸோ தனியாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா சவுத்ஹாம்ப்டன்லேருந்து வேர்ல்ட் ட்ரஃபிலேருந்து சவுத்ஹாம்ப்டன் போய் டெஸ்ட் மேட்ச் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வேர்ல்ட் ட்ரஃபில் வந்து தங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லா வசதியும் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இங்கே யூகேவோட கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே வச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடையுது. ஸோ எப்படியோங்க கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது, கிரிக்கெட் கண்டிப்பாக தேவைங்க, கிரிக்கெட் மட்டும் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக தேவைங்க. ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அடுத்தடுத்த ஸ்போர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஆல்ரெடி ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ணி அவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் விளையாடுறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ரெடி ஆகிட்டாங்க, ஸ்ரீலங்காவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்தியன் டீம்லேருந்து எந்த விதமான செய்தியும் வரல. ஸோ வரும்போது அது உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிவடையுது. மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறது தான் நம்மளோட சேனல் இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பீஸ்.